ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சில கேள்வி பதில் நிகழ்ச்சியாக கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். சில முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம். என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்? தினம் வந்து மக்கள் உங்களை சந்திக்கிறதா சொல்றீங்களே, அதுல வந்து மறக்க முடியாத சம்பவங்களை ஏதாவது எடுத்து சொல்லுங்களேன், இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸு இன்சிடென்ட்ஸு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு அம்மையார் வந்து சகோதரிகள் ரெண்டு பேர் கண்ணீரும் கம்பளையுமாக வந்தாங்க. என்னன்னு கேட்டால், பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, ஹைஸ்கூலுக்கு சைக்கிளில் போய் வந்துக்கிட்டு இருக்கான். அந்த பையன் வந்து எப்படி பத்திரமாக தான் போய் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக பஸ் மோதி ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட்லேயே இறந்துட்டான். அதை ஒரே பையன், இந்த அம்மாவால் அதை ஜீரணிக்கவே முடியல, எங்கே வந்து கண்ணீர் விட்டாங்க கதறினாங்க, எனக்கே பரிதாபமாக இருந்தது அவங்களுடைய அழுகையை பார்த்து. அவங்க வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறம்மா, நீங்கள் உங்கள் மகனோட பேசுங்க அப்படின்னதுக்கு எதுவுமே ஒத்துக்கல அவங்க. எங்கள் சித்தரையா சொன்னார், தாய் பாசம், அந்த அம்மா வந்து புத்திர சோகம் நிரந்தரம்னு சொல்லுவாங்க, தாய் பாசம் அழ வைக்குது, அவங்க விடுங்க, அவங்க இஷ்டப்படி பேசட்டும் அப்படின்னார். அப்புறம் உட்கார வச்சு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னபோது, என் மகன் எப்படி இருக்கான், என்னை பிரிஞ்சு தவிக்கிறானா அப்படின்னதுக்கு, உங்கள் பேரில் கோபத்தில் இருக்கான் அவங்க மகன், உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான், மறுக்கிறான் அப்படின்னு உடனே பதறி போயிட்டாங்க அவங்க. என்ன காரணம், நான் என் பிள்ளை நினச்சி அழுதுகிட்டு இருக்கேன், அவன் ஏன் என் பேரில் கோபமாக இருக்கான் அப்படின்னும்போது, நீங்கள் வந்து ஒரு காரியம் பண்ணது அவனுக்கு பிடிக்கல, அவன் போன சைக்கிளில் ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா, அந்த சைக்கிள் எங்கே அப்படின்னு கேட்டார். அவன் ஞாபகமாகவே வருதுங்க, வண்டி நசுங்கல்ல, அவன் மோதி அந்த ஹேண்ட்பேக் மட்டும்தான் டேமேஜ் ஆகிருந்தது, வீட்டில் தான் வச்சுருந்தோம், அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து எனக்கு அழுக வருது, எனக்கு கண்ணீரை கட்டுப்படுத்த முடியலன்றதுனால என்னுடைய அக்கா வந்து விற்றுட்டாங்க அந்த சைக்கிளை, அது யாருக்கு கொடுத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. அவனுக்கு விரும்பி வச்சுருந்தான் அந்த வண்டி, அதை ஓட்டுறதில் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், உங்களுக்கே தெரியும் இல்லையான்னா, ஆமாங்க, எந்த நேரமும் சைக்கிளில் தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் அவன், அவன் அந்த சைக்கிளில் அப்படி ஒரு ஆசையாக ஓட்டுவான் அவன், அதுவே அவனுக்கு எமனாக அமைஞ்சு போச்சு அப்படின்னு அழுதாங்க. அந்த சைக்கிள் நம்ம வீட்டில் இருக்கணும், இல்லாமல் ஏன் வந்து அது விற்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து வருத்தப்படுறான். முதல்ல யாருக்கு கொடுத்தீங்களோ அதை அவங்கக்கிட்ட அக்கா மூலமாக விசாரித்து அதிக பொருளை கொடுத்து வாங்கி வைங்க வீட்டில், அப்போ தான் அந்த பையன் வந்து சந்தோஷப்படுவான் அப்படின்னாங்க. அவங்க அதே மாதிரி செய்தாங்க. அதை செய்த உடனே வந்து அவங்கக்கிட்டேயும் ஒரு மாற்றம் வந்தது, அதாவது சதா காலமும் பையனை நினச்சி அழுதுகிட்டு இருக்கும்போது இவங்களுடைய மனசுலேயும் கொஞ்சம் பாரம் குறைஞ்சிது. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம எப்படி ஆத்மாக்களை நினச்சி அழகிறோமோ அதே மாதிரி ஆத்மாக்கள் நம்மளை பார்த்து அழும். ரெண்டு பேருடைய எண்ண அலைகள் கலக்கும்போது நமக்கு வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் வந்து நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும், அழுக வந்துக்கிட்டே இருக்கும், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு துக்கம் மறைய ஆரம்பிச்சிது, குறைய ஆரம்பிச்சிது. காரணம், அந்த பையன் வந்து சைக்கிளை பார்த்த உடனே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பயிற்சி கொடுத்து அந்த பையனோட பேச வச்சோம், அது வேறு விஷயம். இது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். இதுக்கு அடுத்தது ஒரு அம்மையார் வந்தாங்க. என் கணவர் எந்த நேரமும் குடிக்கிறாரு, அதுக்கு வந்து அவர் திருத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னும்போது, எங்கள் சித்தரையா சொன்னார், விதிப்படி தான் நடக்குது, இந்த இத்தனை மாசங்கள், அடுத்த வருஷம் இத்தனை மாதம் வரலும் உன் கணவன் குடித்து கொண்டு தான் இருப்பான், அதுக்கப்புறம் தானாகவே அவனுக்கு மாறணுன்றது விதி, நீ பயப்படாமல் இரு, அவன் நிரந்தர குடிகாரன் ஆக மாட்டான் உன் கணவன் அப்படின்னார். போன அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு விபரீத ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதாவது கணவர் அடுத்த தடவை குடிக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டம்ளர் எடுத்து எதிர வச்சு எனக்கும் ஊத்து அப்படின்னாங்க. கணவருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குறாங்கன்னு நினச்சி இது பண்ணிட்டாங்க. அவர் என்ன பண்ணார், கேஷுவலாக இந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் ஊற்றி கொடுத்தார். இவங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல கோமிட்டது கசக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பர்மனெண்ட்டாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு அதிசயம் என்னன்னா, இவங்க எந்த அதிர்ச்சி உண்டாகணும்னு நினச்சாங்களோ கணவருக்கு அந்த மாற்றம் வந்தது. அது கரெக்டாக அந்த சித்தரையா சொன்ன மாதம் இவங்க கொடுத்த அதிர்ச்சி எல்லாம் ரெண்டும் ஒன்றா கோஇன்சிடென்ஸ் மாதிரி
அந்த காலகட்டத்தில் அவர் திருந்துட்டார். இந்த அம்மா வந்து தொடர் குடிகாரி ஆயிட்டாங்க. இப்போ என்னாச்சு, கணவர் வந்து கேட்குறார், என் மனைவியை திருத்தி கொடுங்க அப்படின்னு. இதை வந்து சிரிக்கிறதா அழகுதான்னு எனக்கு தெரியல. அதுக்கு பரிகாரம் கொடுத்து அனுப்பி வச்சார். கல்லூரிக்கு போன ஒரு பெண் குழந்தை, அந்த ஒரு வாலிப பெண்ணு திடீர்னு வந்து தனியாக போகிறதுக்கு பயப்படுறாங்க, அவங்க குணத்தில் ஒரு மாற்றம் தெரியுது, வீட்டுக்குள்ளாரியே எப்போவுமே பயப்படுறாங்க, கேட்டால் நான் செத்துரு போகிறேன், எனக்கு மரணம் வந்துடுமோ, நான் செத்துருவனோ அப்படின்னு அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு தாழ்வு மனப்போன்மையோடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா பயந்துட்டாங்க, உனக்கு ஏம்மா இப்போ தானே வளர்ந்து வர்ற, ஏன் மரணத்தை பற்றி நீ நினைக்கிற அப்படின்னு எவ்வளோ சமாதானம் சொன்னாலும், இல்லை இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து சாக போகிறேன், என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்றது. டாக்டர்கிட்ட குடும்பம் செக் பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லை, உடம்பு எல்லா நார்மல், எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டாங்க, எந்த விதமான பாதிப்பும் தெரியல. அதுக்கப்புறம் உளவியல் டாக்டர்கிட்ட கொண்டு போய் பார்க்குறாங்க, மன ரீதியாக அவராலையும் எதுவும் கண்டுபிடிக்க முடியல, மருந்து மாத்திரைகள் கொடுக்குறார். இருந்தாலும் அது மாறவே இல்லை, இருக்க இருக்க கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஒரு குளிக்க போய் பாத்ரூமில் தண்ணி திறந்து விட்டாலும் நான் தண்ணியில் முழுகிடுவேன் அப்படின்றது, கரண்ட்டு சுவிட்சு போடுமானா இல்லை ஷாக் அடித்து செத்துருவேன். ஆக எந்த நேரமும் மரணத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்குது அந்த அம்மா, அந்த பெண்ணு, இளம் வயது பெண்ணு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்தார், வந்து கண்ணீரோட தெரிவித்தார், இந்த மாதிரி என் பொண்ணுக்கு இந்த வயசுலேயே மரண பயம் வந்தது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னும்போது பார்த்து அவங்கள உட்கார வச்சு சித்தரையா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு உண்மையை வெளிப்படுத்தினார். அதாவது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இறந்து போன ஒரு ஆத்மா வந்து சாந்தி அடையாத உன் மகளை ஆக்கிரமிச்சிருக்குது, அது ஏறக்குறைய உன்னுடைய உறவினர் தான், நெருங்கிய உறவினர் தான், அந்த சாவுக்கு நீ மகளோட போய் வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அந்த பையன் வந்து உடம்பு சரியில்லாத இருந்தபோது, அதாவது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸில் இருந்தபோது, பொழைச்சிக்குவோன்னு எல்லாரும் டாக்டர்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னாலும் அவனுக்கு மரண பயம் வந்துடுச்சு. அவங்க அம்மாக்கிட்ட எந்த நேரமும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான், அம்மா எனக்கு ஏதாவது ஆகிடுமோ, பொழைச்சிக்கணும்னு சொல்லி. அந்த ஆத்மா பிடிச்ச உடனே அதே குணங்கள், அதே பயங்கள், அந்த மரண பயம், அதே கேள்விகள் இந்த பெண்ணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம் வந்து இந்த உண்மை தெரிஞ்ச உடனே அந்த ஆவியை விரட்டுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி அதை குணப்படுத்தி கொடுத்தோம். நான் அடிக்கடி கர்மா கர்மான்னு பேசுறது வந்து சில பேர் எடுத்துக்கிறாங்க, சீரியஸாக எடுத்துக்கிறாங்க, சில பேர் நம்பாமல் என்ன கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஒரு எபிசோட்லேயும் அதை பற்றி ஒரு பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. ஒரு இளம் தம்பதிகள் வந்தாங்க, அவங்களுக்கு 2.5 வயதில் ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை. அந்த 2.5 வயது குழந்தை எந்த பாவமும் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா கவனிங்க, இப்போ தான் பேச்சு மழலை மாறி அந்த பெண்ணு துருத்துருன்னு விளையாடிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் கண்ணில் வலி வருது, ஒரு கண்ணில். டாக்டர்கிட்ட காட்டுறாங்க, ஏதோ மருந்து கொடுத்து சரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்க இருக்க பார்வை குறையுது, கட்டி மாறி வருது. டாக்டர்கிட்ட போனால் அந்த கண்ணில் 2.5 வயது குழந்தைக்கு கேன்சர் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து அதை குணப்படுத்தினாலும் ஒரு கண் பார்வை போயிடுச்சு. இப்போ நல்ல நம்ம கேள்வி என்னன்னா, 2.5 வயது குழந்தை எந்த பாவமும் செய்யலை, அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த வயசில் ஒரு கண்ணில் பார்வை போகணும் அப்படின்னும்போது அந்த முற்பிறவி தான் கணக்கு. முற்பிறவியில் செய்த பாவத்துக்கான தண்டனை இளமையிலே இறைவனால் கொடுக்கப்படுகிறது. அந்த தகப்பன் தாய் தகப்பன் வந்து அவங்களுடைய கர்ம வினைப்படி தன்னுடைய குழந்தை இந்த மாதிரியெல்லாம் பாதிக்கப்படுறத பார்த்து கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு மனம் புழுங்கணும் அப்படின்றது அவங்களுக்கான தண்டனை. இருந்தாலும் இதுக்கு வந்து அந்த குணப்படுத்துறதுக்கு இந்த சித்தரையா ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டார். அதுக்கான சிகிச்சை முறைகளெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்காரு, அதை அவங்க செய்துக்கிட்டு வந்திருக்காங்க, வர்றாங்க. இப்போ தான் சமீபத்தில் வந்தது, ரிசல்ட்டு தெரியறதுக்கு 4 நாள் ஆகும். அப்போது ஒரு முறை வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நான் மாந்திரிகம் கற்றுக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு ஆலோசனை கொடுக்கணும், இது செய்கிறது சரியா தவறா அப்படின்னும்போது எங்கள் ஐயா பதில் கொடுக்குறாரு, மாந்திரிகம் கற்பவன் முதலில் பெரிய ஜோதிடனாக ஆகணும், ஜோதிடத்தில் நிபுணத்துவம் பெறணும், அப்போ தான் வந்து மாந்திரிகம் கை கொடுக்கும்,
ஒருவனுக்கு ஒரு வினை இருக்குது அப்படின்னா ஒரு வினையை நீக்க போகிற இல்லை செய்ய போகிற அப்படின்னு வச்சுக்கோ. அப்போது இந்த ஜோதிடத்தில் ஸ்புடகணிதமில் அவனுடைய கிரக நிலைமையை பார்த்து அவனுக்கு இப்போ அந்த பாதிப்பை நீக்கிறதா, அவன் கர்ம வினையை அனுபவிக்க வேண்டிய கர்ம வினை எவ்வளோ காலகட்டத்தில் இருக்குது, எப்போ செய்தால் நல்லதுன்னு எல்லாம் கணக்கு போட்டுட்டு தான் நீ பரிகாரம் பண்ணணும். இல்லைன்னா அவன் அனுபவிக்க வேண்டிய கர்மா உனக்கு வரும். ஆனால் இப்போ எங்கே இருக்காங்க ஜோதிடர்கள் குறைவு, அதாவது நிபுணத்துவம் பெற்ற ஜோதிடர்கள் குறைவு, மாந்திரிகர்கள் குறைவு. அவர் வந்து சித்தரையா எப்போவுமே எதுவுமே பாஸ்ட்டை பற்றி பேச மாட்டார், அவர் வாழ்க்கையை பற்றி பேச மாட்டார். அப்போ சொன்னார், என் காலத்தில் ஒரு ஜோதிடர் இருந்தார், ஒரு மாந்திரிகர் இருந்தார், அதாவது மாந்திரிகம் கற்ற ஜோதிடர். அவர் வந்து பார்வையினாலேயே அவர் மந்திர உச்சாரணங்களை சொல்லிக்கொண்டே ஒரு ஆளை முறைச்சி பார்க்கும்போது அவன் அப்படியே சுருண்டு விழுந்து இறக்கிறது நான் பார்த்துருக்கேன். அவரை தாக்க வந்தான் அவன். இவர் அது ஜோதிடத்தில் கணக்கு போட்டு இவன் நமக்கு எது அடிக்கிறதுக்கு வந்திருக்கான்னு புரிஞ்ச உடனே பார்வையினாலே அவனை விழ வச்சார். அப்பேற்பட்ட மாந்திரிகர்கள் வாழ்ந்த காலம் எங்களுது. இப்போ அதெல்லாம் போலிகள் புல்லுருவிகள் தான் அதிகம். நீ யாருக்கிட்ட போய் கற்றுக்கிறியோ அது உன் இஷ்டம். உனக்கு வந்து விதிப்படி இது ரெண்டும் இருக்குது. நீ நான் சொன்ன முறைப்படி ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு அப்புறம் மாந்திரிகத்தில் இறங்கு. மாந்திரிகம் வந்து ஒரு நாளில் சொல்லித்தரேன், ஒரு வாரத்தில் சொல்லித்தரேன், சவாலில் சொல்லி கொடுக்குறேன்னெல்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க இந்த காலகட்டத்தில். ஆனால் மாந்திரிகனோடு வாழ்ந்து அவனுக்கு எடுபடி வேலைகளை செய்து அவன் இட்ட பணியை செய்து அவனிடத்துலேருந்து சிறிது சிறிதாக அனுபவ ரீதியாக கற்க வேண்டும், அதுதான் உண்மையான மாந்திரிகம். போய் அந்த மாதிரி ஆளை தேடுன்னு அனுப்பி வச்சார். சில எபிசோடுகளுக்கு முன்னே ராஜஸ்தான்லேருந்து தத்து எடுத்த குழந்தை பெங்களூர்லேருந்து வந்தாங்க, ஒரு ஆத்மா வந்து அந்த பெண் குழந்தையை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துதுன்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அதை வந்து நாங்கள் அண்டர் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருந்தேன். சமீபத்தில் வந்தாங்க. அந்த குழந்தையினுடைய அழுகை மாறியிருக்கு. எல்லாமே ஒரு 80% க்யூர் ஆகிருக்குது அந்த குழந்தை. அது வந்து வர்றவங்க என்னை தேடி வர்றவங்களும் அது வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டு, அதாவது எப்படின்னா ஒரு வயதான ஒரு பிராமண பெண்மணி கேட்டாங்க, என்னாச்சிங்க அந்த குழந்தை, அவளுக்காக நான் அன்னதானம் கொடுத்தேன், நான் கோயிலில் போய் வேணுன்னாங்க, நீங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா. நான் இல்லை, நான் அந்த எபிசோடு பார்த்த உடனே நான் ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை, எனக்கு அதே என் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்கன்றதுக்காக தான் இதை வந்து பழைய சம்பவத்தை விளைவ சொல்கிறேன். 80% அந்த பெண் குழந்தை குணமாயிருக்கு. இன்னும் ஒரு முறை அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கணும். அவங்க பெங்களூர்லேருந்து வரணும், அதுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஹீலிங் கொடுத்த பிறகு அடுத்து 2-1 மாதத்தில் அந்த குழந்தை முழுமையாக குணமடைந்து விடுவார். அவருடைய செயல்களில் மாற்றம் இருக்குதுன்னு பெற்றோர் வளர்ப்பு பெற்றோரை தெரிவித்தாங்க. அமானுஷ்யம் அமானுஷ்யர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அணுவாஷ்யர்கள்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. மனிதனால் கண்டுபிடிக்க முடியாதது, கண்டுபிடிக்க நினைத்தாலும் முழுமையாக புரிந்து கொள்ள இயலாதது, மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படின்றதை காட்டுவது, சாதாரண மனிதனால் செய்ய முடியாததை செய்து காட்டுவது, இந்த அறிவுக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் அனைத்தும் அமானுஷ்யம் எனப்படும். இதை செய்பவர்களை அமானுஷ்யர்கள் என்று குறிப்பிடுவோம். ஆனால் அனுமாஷ்யம் என்பது வேறு. ஆகார காரக அப்படின்னு சமஸ்கிருதத்தில் ஒரு வேர்டு உண்டு. அனுமாஷ்யம் என்றால் ஆகாரம், ஆகாயம் என்று ரெண்டு விதமாக குறிப்பிடப்படுகிறது. ஆகாரம் அப்படின்னா வந்து உணவுன்னு அர்த்தம் இல்லை, வெட்ட வெளின்னு அர்த்தம். ஆகார காரக என்றால் பிரபஞ்சவாசி அப்படின்னு பேர். ஒரு பொருள் உண்டு, அணுவுக்குள் அந்த பிரபஞ்சவாசி அணுவுக்குள் நுழைந்து உருவம் எடுக்கும்போது, சிறிய அளவுக்கு உருவம் எடுக்கும்போது, அதாவது அணுமாஷ்யர் எனப்படுகிறது. இந்த சுத்தி வளர்ச்சி பேசுகிறத விட இந்த அணுமாஷ்யர்ன்றது வேறு யாரும் இல்லைங்க, அஷ்டமா சித்திகளை உடைய நம்முடைய சித்தர்கள் தான் வந்து அணுமாஷ்யர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த பழங்கால கதைகளை படித்தோம்னா ஆவிகளை பாட்டிலில் அடைக்கிறது, பானையில் அடைக்கிறதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. நிச்சயமாக உண்மைதாங்க. மாந்திரிகத்தில் பல்லாண்டு கால அனுபவம் வாய்ந்தவங்க மந்திரங்கள் மூலம் வலுக்கட்டாயமாக வந்து அந்த ஆவியை இழுத்து அடைச்சி வைப்பாங்க. அதாவது எங்கேயாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குது, சில இடங்களில் வந்து அடங்காமல் அந்த பக்கம் யாரும் போக முடியாமல் ஆட்டி வைக்கிற சில துஷ்ட ஆவிகளை இந்த மாதிரிலாம் வந்து அடக்குவாங்க.
நான் முன்பு சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த காண ஆற்றல்களுடைய மந்திரவாதிகள் இல்லாத போது சில பேர் ஆசை காட்டி இருக்கிறாங்க இந்த காலத்தில். அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மனுஷனுக்கும் ஒரு நிறைவேறாத ஆசை இருக்கிற மாதிரி ஆவிகளுக்குன்னு சில ஆசைகள் இருக்கலாம். அந்த அதை நான் செய்து தரேன், இதற்கு செய்து தரேன், நான் சொல்கிறவரெல்லாம் இதுக்குள்ளார நீ அடைஞ்சிரு அப்படின்னு ஆசை காட்டி மூடி வாயை மூடி அது வந்து மந்திரத்தினால் அந்த வாயை கட்டு போட்டுடுறாங்க. அந்த மந்திரவாதிக்கு பயந்தோம், அந்த மந்திரங்களுக்கு வாய்க்கு அந்த மந்திர கட்டுகளுக்கு பயந்தோம், அது உள்ளக்குள்ளரையே உட்காந்துருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 அடி 15 அடி பள்ளம் தோண்டி உள்ளே பொதிச்சிருவாங்க. நீண்ட காலத்துக்கு அது வந்து அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கும். இது வந்து மகா பாவம். 7 தலைமுறைக்கு அந்த மந்திரவாதி விளங்கவே மாட்டான். இது வந்து ஒரு மனுஷனை வந்து வலுக்கட்டாயமாக சிறையில் அடைச்சி வாழ்நாள் பூரா வதைக்கிற மாதிரி தான், அதே பாவம் தான் இது. ஆனால் இந்த மாதிரிலாம் ஆளுங்க இருக்காங்களான்னு தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து உண்மை, இப்படி ஒரு சம்பவங்கள் இருக்குது, இப்படி செய்ய முடியும் என்பது உண்மை. மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு சில புதிய சம்பவங்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.